சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கிளாஸ் 6 யூனிட் 2 ட்ரிப் டு ஊட்டி லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே வந்து ஃபில் இந்த பிளாங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளாங்க்குக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஃபஸ்ட் லைனை படித்து பாருங்கள். மேலே இருக்க லைனையும் கீழே இருக்க லைனையும் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டயலாக் ரைட்டிங்க்கு போகலாம். கான்வர்சேஷன். விமலா: ஹலோ ஸ்ரீநாத், ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம், வேர் ஆர் யூ ரஷ்ஷிங் ஆஃப்? விமலா வந்து ஸ்ரீநாத் கிட்டே கேட்குறாங்க, ஐ மீன் பேசுகிறாங்க. ஹலோ ஸ்ரீநாத், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போய்கிட்டு இருக்க? அப்படியே ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்காங்க. வேர் ஆர் யூ ரஷ்ஷிங் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீநாத் வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, ஐஎம், அதாவது ரஷ்ஷிங் ஆஃப் அப்படின்றதுனால ஐஎம் ரஷ்ஷிங் டு தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதலாம். இதை ஹரிபரியாக கிளம்புறதுனால ஐஎம் ஹரியிங் டு த ஹாஸ்பிட்டல், நான் வந்து அவசரமாக ஹரியிங் டு தி ஹாஸ்பிட்டல். ஸோ ஐ எம் ரஷ்ஷிங் டு த ஹாஸ்பிட்டல் எழுதினாலும் கரெக்டு, ஆர் ரஷ்ஷிங்ன்றதுனால நான் போடுறேன், இல்லை ஐ எம் ஹரியிங் டு தி ஹாஸ்பிட்டல். விமலா: ஒய் ஆர் யூ கோயிங் டு தி ஹாஸ்பிட்டல்? ஓகேங்களா? ஒய் ஆர் யூ கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒன் மோர் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. இங்கே ஏன் வந்து நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்க, ஒய் ஆர் யூ கோயிங் டு தி ஹாஸ்பிட்டல்? அப்போது இங்கே என்ன க்வெஸ்சன் பண்ணி, ஐ மீன் ஆன்சர் பண்ணியிருக்கலாம்னா, ஐ எம் கோயிங் டு தி ஹாஸ்பிட்டல், ஐ எம் கோயிங் டு தி ஹாஸ்பிட்டல். இங்கே ஐ எம் ரஷ்ஷிங் டு த ஹாஸ்பிட்டல், ஐ எம் ஹரியிங் டு த ஹாஸ்பிட்டல், ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் உங்களுக்கு எது எழுதினாலும் ஓகே, இந்த ஆன்சரை வச்சு எழுதுதான் தான், ஐ எம் கோயிங் டு ஹாஸ்பிட்டலும் கரெக்ட் தான். இந்த ஒய் ஆர் யூ ரஷ்ஷிங் ஆஃப், ரஷ்ஷிங் ஆஃப்னும் போது ஐ எம் ரஷ்ஷிங் டு த ஹாஸ்பிட்டலும், இப்போ ரஷ்ஷிங்னும் போது ரொம்ப அவசரமாக கிளம்புறது, ஹரியிங்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் ஹரியிங் டு த ஹாஸ்பிட்டல். வாட் எவர் யூ ஆர் ரைட்டிங், இட்ஸ் த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஐ எம் ரஷ்ஷிங் டு த ஹாஸ்பிட்டல், ஐ எம் ஹரியிங் டு த ஹாஸ்பிட்டல், ஐ எம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல். நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போகிற, ஒய் ஆர் யூ கோயிங் டு த ஹாஸ்பிட்டல், ஆர் யூ இல், உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறாங்க. நோ, I'm going to see my friend. இங்கே ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற கோயிங் டு அப்படின்ற மாதிரி கேட்குறதுனால, நோ, எதனால் போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு சீ மை ஃப்ரெண்ட். ஐ ஆம்னு எழுதலாம், இல்லை ஷார்ட் ஃபார்மாக ஐம் இப்படியும் எழுதலாம். ஐ எம் கோயிங் டு, ஓகேங்களா? GOING, I am going to see my friend, என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். விமலா: ஹோ, வாட் ஹேப்பன் டு ஹிம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமலா கேட்குறாங்க. இப்போது இதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன், ஐ மீன் என்ன இதனால் எழுதலாம், நீங்கள் ஒருவேளை லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இல்லை ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு எழுதலாம். பாருங்கள், ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட், ஆனால் அவங்க டேஞ்சர் கட்டத்தை தாண்டிட்டாங்க, நல்லா இருக்காங்க. ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் பட் ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்லலான்றதுக்காக தான். ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து, ஆனால் டேஞ்சர்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட் பட் ஹீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படி எழுதலாம். இல்லைனா ஹீ காட் ஹிஸ் லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் எழுதலாம். என்ன ஆன்சர், ஸோ நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதாவது வாட் ஹேப்பன், என்ன ஆச்சுன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விமலா: இப்போ வந்து இங்கே ஆர் யூ டேஷ் டுமாரோன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஸ்ரீநாத் ஆன்சர் பண்ணதை வச்சு இதில் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணோம். எஸ் ஐ எம் ஃப்ரீ. ஸோ நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்டதுனால தான் நான் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் என்ன வந்திருக்கும், ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? எஸ் ஐ எம் ஃப்ரீ. விமலா: யூ ஆர் இன் அ ஹரி, மீட் யூ டுமாரோ. ஓகே, நீ ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன், நான் நாளைக்கு பார்க்குறேன், மீட் யூ டுமாரோ, டேக் கேர், பார்த்துக்கோ ஸ்ரீநாத், ஓகே பாய். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஒன்று, அதுக்கு முன்னாடி இருக்க க்வெஸ்சனை வச்சு ஆன்சர் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு அதை பார்த்துட்டும் மேலே ஆன்சர் பண்ணலாம். விமலா: பிகாஸ் யூ ஆர் த பிகினர்ஸ், நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் இல்லையா, கான்வர்சேஷன் உங்களுக்கு நியூவாக இருக்கலாம், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். விமலா: ஹலோ ஸ்ரீநாத், ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம், வேர் ஆர் யூ ரஷ்ஷிங் ஆஃப்? ஸ்ரீநாத்:
ஐ ஆம் ரஷ்ஷிங் டு தி ஹாஸ்பிட்டல் இல்லை ஐ ஆம் ஹரிங் டு த ஹாஸ்பிட்டல் ஐ ஆம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் எதனால் எழுதலாம். விமலா, ஒய் ஆர் யூ கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் ஒய் ஆர் யூ கோயிங் டு ஹாஸ்பிட்டல் ஆர் யூ இல்? ஸ்ரீநாத், நோ ஐ ஆம் கோயிங் டு சீ மை ஃப்ரெண்ட். விமலா, ஹோ வாட் ஹேப்பன் டு ஹிம்? ஸ்ரீநாத், he met with an accident but he is out of danger is also right answer and he got his leg fractured whatever ungalku endha reason venunala ezhudhikalam idha idha thavirthu vera edhavadhu reason ezhudhanunala ezhudhikonga. Vimala, are you free tomorrow? Srinath, yes I am free. Vimala, you are in a hurry, meet you tomorrow, take care. Srinath, okay bye. ஓகேங்களா, இதுதான் கான்வர்சேஷன். ஸோ பிஃபோர் இருக்கிற அந்த சென்டென்ஸ் படிங்க, நெக்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸும் படிச்சுக்கோங்க. அந்த சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கான க்வெஸ்சன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம், ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதலாம் கான்வர்சேஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், வேறு எக்ஸசைஸ் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.